உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாழ்க்கையிலே ஒளி உண்டாம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். 12 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அலுமினியம் மெல்ட் பண்ணிட்டு இருந்தனா இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் டாக்டர் கே பாக்யராஜ் சார் அவர்கள். அவர்கிட்ட போய் ஒரு கதை சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு மகிழ்ச்சியான அழகான வாழ்க்கை எனக்கு போயிட்டு இருந்துச்சு, அப்ப அவர்கிட்ட ஒரு கதை சொல்றேன், என்ன சார் அப்படி கதை அப்படி, நீங்க சினிமாவில் வந்தீங்கன்னா புழச்சிக்குவீங்க பொன்குமரன் சொன்னார், சினிமாவில் நீங்க வந்தீங்கன்னா புழச்சிக்குவீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல சார் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில தான் சார் நான் நினைக்கிறேன், அந்த வார்த்தை எனக்கு கொடுத்த நம்பிக்கை. யாரோ ஒரு மனிதன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சந்திச்ச ஒரு மனுஷன் சொன்ன ஒரு கதையை வச்சுக்கிட்டு அவன் இந்த துறையில வந்தா புழச்சிக்குவான் அப்படின்னு எப்படி சார் உங்களால நம்ப முடியுது? அந்த 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 உங்களுடைய தன்மை எத்தனையோ பேரை வாழ வைக்கும் சார். நன்றி. சினிமாக்கு வர எல்லாருக்குமே பெரிய பெரிய படங்கள் பண்றதுக்கும் பெரிய இயக்குநர்கள்ட்ட சேர்ந்து வேலை செய்யறது வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, நான் அடுத்து ரவிக்குமார் சார் கிட்ட போய் சேர்ந்தேன். எனக்கு அவர் டைரக்டர் ரவிக்குமார் பத்தி சொல்ல தெரியல, ஆனா தசாதாரம் படத்துல வேலை செய்யும் போது நான் வீட்டுல தூங்கிட்டு இருப்பேன், ராத்திரி 2 மணிக்கு இல்ல ராத்திரி 3 மணிக்கு திடீர்னு தூக்கத்துல சார் அப்படின்னு எந்திரிப்பேன். என் வைஃப் என் போட்டெல்லாம் சிரிப்பாங்க, என்னாச்சுப்பான்னு கேட்பா பொண்ணு. ஸோ அப்படி திருப்பு கணி சார் என்ன கூப்பிட்ட மாதிரி பொன்குமரன் அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியே இருக்கும், திடீர்னு நல்லாத்தையும் முடிச்சு பார்ப்பேன். ஏன் அப்படி நான் நடந்துகிட்டேன் நினைக்கிற போது நீங்க அவ்வளவு இடம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, வேலை செய்யற போது எங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்துருக்கீங்க, இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய இதை படி அதை படி இதை எழுதி வச்சுக்கோ இதை மார்க் படிக்கோ கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு எங்களை வளர்த்துருக்கீங்க சார். உங்களோட வேலை செஞ்ச அந்த சில ஆண்டுகள் என் வாழ்க்கையிலே ஒரு நல்ல பொற்காலம் சார், அதை கடைசி வரையே நான் மறக்க மாட்டேன் சார். நன்றி. அடுத்ததா திரு துவாரகேஷ் சார், எனக்கு கன்னடத்துல படம் வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் இங்க படம் ஆதவன்ல வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கன்னடத்துல ஒரு படம் அவரு துவாரகேஷ் சார் பார்த்து ஒரு கதை சொன்னேன். 50 வருஷம் சினிமாவில் வேலை செய்த அந்த மிகப்பெரிய மனிதன் துவாரகேஷ் சார் 48 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட எப்படி படம் பண்ண போறமேன்ற போது சின்ன தயக்கம் இருந்தது. பெரிய ப்ரொடியூசரு, அவர் ஒரு நடிகர், 300 படம் நடிச்சிருக்காரு, அவர்கிட்ட எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு பன் செட்டில் வந்து உட்காந்து இப்படி நடி அப்படி எடு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சில ஆலோசனைகளை சொல்லுவாங்க, மறுக்க முடியாது. தயக்கத்தோட ஒத்துக்கோ அங்கே போனேன், செட்டுக்குள்ள போனேன். ஆனால் 73 நாள் ஷூட்டிங், 1 நாள் கூட என் செட்டுக்குள்ள வந்து இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு ஒரு ஆலோசனை சொன்னதில்லை. மிஸ்டர் துவாரகேஷ் சார் இப்போ நம்மளோட இந்த ஸ்டேஜில் இல்லை, உடம்பு செட்டில் வர முடியலன்னு காலில் ஃபோன் பண்ணாரு. அவர் ஒரு புதுசா முதல் முறையா படம் பண்ண வந்த ஒரு டைரக்டர் மேல அவர் வச்ச நம்பிக்கை தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆச்சு. அதுக்கப்புறம் உடனே அடுத்த படம் எனக்கு கொடுக்குறாரு. அவருக்கு என்னுடைய பணிவான நன்றிகள், வணக்கம். அவரோட பையன் திரு யோகேஷ், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை கேட்கிறாரு. நான் தசாவதாரம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவரை பார்த்து ஒரு நாள் ராத்திரி ஒரு கதை சொல்றேன், சார் இந்த மாதிரி எங்களோட ஒரு கதை இருக்கு கன்னடத்துல ஏதாவது பண்ணலாம் சார்னு கதை சொன்னேன். கதையை கேட்டுட்டு அப்படி விட்டாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதை. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாரு, நான் வாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் போய் இறங்கினேன், நேரம் ஒரு ஹீரோட கூட்டிட்டு போனாரு. நான் இ ஹீரோ சுதீப் அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த கதையை சொல்ல சொன்னாரு. கதையை சொன்னேன், 1 மணி நேரம் கதை சொன்ன உடனே அவர் நான் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. உடனே ப்ராஜெக்ட் சைன் ஆச்சு. அந்த படம் போன வருஷம் December 8 கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி படமா வந்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதையை ஞாபகம் வச்சு உடனே அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட், அது இது வெற்றி ஆகும்னு சொல்லி தெரிஞ்சு என்ன டைரக்டர் ஆகின மிஸ்டர் யோகேஷ் நான் நடிக்க நன்றி கடன்பட்டிருக்கேன். நன்றி மிஸ்டர் யோகேஷ். அதுக்கப்புறமா மிஸ்டர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி, அலோன் ரைட்ஸ், தாய் பிலிம் அலோனோட ரைட்ஸை வாங்கி கையில் வச்சிருக்காரு. அவர் வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சு படம் எப்படி இருக்கு பாருங்கன்னார். அவர்கிட்ட என்னோட கன்னட படத்தை காட்டினேன், படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சொன்னா இருக்கு நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு. கமர்ஷியலா இருக்கும் அது, ஃபுல் அல்டிமேட் கமர்ஷியலா இருக்கும். நான் அந்த படம் பண்ணும்போதெல்லாம் ஷார்ட் எடுக்கும் போதெல்லாம் நினைச்சுப்பேன், ரவிக்குமார் சார் தான் இதை எப்படி எப்படி எடுப்பாரு, இதை ரவிக்குமார் சார் எப்படி பண்ணுவாரு, இப்படி நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த படத்தை பார்த்து இல்ல உங்க டேரக்டர் பேரை காப்பாத்திருக்கீங்க சார், சார் கதை சார் இல்ல பாக்யராஜ் சார் பேரை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லுவார். அப்புறம் அவரு இந்த படத்தை அலோன் படத்தை காமிச்சு இந்த படத்தை நீங்க பண்றீங்களான்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, பி வாசு சார் இந்த படத்தை பண்றதுக்கு தயாரா இருந்தாரு, பிரியதர்ஷன் சார் இதுக்கு ஒரு வெர்ஷன் ஸ்கிரீன் பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தை ஆரம்பிக்க போற நேரத்தில் அவங்களுடைய தேதிகள்ல வேற வேற ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாங்க. இதை நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்டபோது ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஆனா என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கலாம் நீங்க நினைச்ச போது அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றணும்னு நினைச்சேன். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட நான் ஒழுங்கா பாடம் கத்துக்கிட்டேன், இதை பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் சார் இந்த படம் நம்பிக்கை வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. என் மேல நீங்க வைத்த நம்பிக்கைக்கு நன்றி மிஸ்டர் ரமேஷ். இந்த படத்தை ஆரம்பிச்சு வேலை செய்யற போது பன்னீர்செல்வம் சார் கேமராமேனா போஸ்ட் பண்ணாங்க.
எனக்கு முதல் படத்துல அவரோட வேலை செய்யணும்னு ஆசை இருந்து, பட் அது அந்த நேரத்தில் ராஜரத்னம் நண்பர் அவர் வேலை செஞ்சாரு. சீனியாரிட்டி ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு பயம் இருந்துச்சு, பெரிய கேமரா மேன் சீனியர் எப்படி சரியா வரும். நான் முதல் நாள் ஷூட்டிங்ல வச்ச ஒரே நாள்ல என்னுடைய அத்தனை பயத்தையும் போக்கி ஒரு நல்ல நண்பரா ஒரு நல்ல டெக்னீஷியனா கூடவே இருந்து அத்தனை நாள் ஷூட்டிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி உங்களுக்கு என்னுடைய நன்றி. பிரியாமணி மேம் பத்தி சொல்ல வேண்டியது இல்லை, என்னன்னா முதல் படத்துல எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஹீரோயின், ஒன்னு ஹீரோவோட டுவேட் பாடுற ஹீரோயின், இன்னொன்னு ஹீரோக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், ஹீரோயினோட பலமான கேரக்டர். ஆனா அவங்களுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு நான் நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த கதையை சொல்லிட்டு அந்த ரெண்டாவது கேரக்டர் பண்ண முடியுமான்னு கேட்டபோது நிறைய பேர் முடியாதுன்னுட்டாங்க. திருப்பியும் தவிர்க்க திருப்பியும் அவங்கள பார்த்து நான் சொல்றேன், மேடம் இதான் மேடம் ஸ்கிரிப்ட், இதுல வந்து அந்த ரெண்டு அப்ப பெரிய அதே இதே மாதிரி அப்பயும் அவங்க பெரிய ஹீரோயின், அவங்கள சொல்றேன் மேடம் ரெண்டு கேரக்டர் இருக்கு, ஒன்னு ஹீரோயின் இன்னொன்று வந்து பலமான கேரக்டர், நீங்க எதை பண்றீங்க மேடம், ஏன் நான் என்ன பண்ணும் சார்னு கேட்டாங்க. இல்ல சார் ரெண்டாவது கேரக்டர் பண்றது எனக்கு ஆள் இல்லாம இருக்கு, நான் பண்றேன் சார், அது இன்னும் பவர்ஃபுல்லான கேரக்டர் நான் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியான பிறகு நான் அடிக்கடி நினைச்சுப்பேன், ஒரு சின்ன நன்றி கடன் அவங்களுக்கு, ஒரு நான் ஹீரோயினா வச்சு ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. ரமேஷ் சார் ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டு யார் ஹீரோயின் கேட்டோம்னா, சார் பிரியமணி மேடம்க்கு ஒரு கடன் தீர்க்க வேண்டியிருக்கு, அவங்களை கேட்டு பாருங்க டேட்ஸ் இருந்தா அவங்கள வச்சு பண்ணிடலான்னு ஒத்துக்கிட்டாங்க. படம் முடிஞ்ச பிறகு படத்தை இப்ப பார்க்கும்போது தெரியுது நான் அதை விட பெரிய கடன்காரனா இருக்கேன், உங்களை விட யாரும் இதை இவ்வளவு தலை சிறந்த ஒரு நடிப்பை கொடுத்துருக்கவே முடியாது, மாத்தி மாத்தி நடிக்கணும். ஒரு ஷார்ட் வச்ச உடனே இந்த கேரக்டர்ல இருப்பாங்க, ஓடுங்க மேம் சீக்கிரம் வாங்க அடுத்த கேரக்டர் மாத்திட்டு வாங்கன்னு சொன்னாங்க, ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாத்திட்டு வரணும், அந்த மூட் செட் ஆகணும், இங்க அழுதுட்டு இருக்கணும், அங்க திட்டணும். அவங்க நான் கத்திட்டே இருப்பேன், அவங்க ஒரு நாள் கூட முகம் கோணல, முகம் பார்க்கல, இல்ல சார் வந்து சார் சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி கூடவே இருந்து முழு படமும் வேலை செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றி. என்னோட வேலை செஞ்ச என்னோட அசோசியேட்ஸ் அசிஸ்டன்ட்ஸ், என்னோட என்டையர் டைரக்ஷன் டீம், என்னோட என்டையர் டெக்னிக்கல் டீம், நான் டியூன்ஸ் கொடுத்தவொடனே 2 hourல மெயில் அனுப்பிச்சாரு கார்த்தி, இதான் சார் டியூன், இதான் சார் சுச்சுவேஷன் சொல்லி ஒரு மீட்டிங்ல 3 டியூன்ஸையும் கொடுத்துட்டேன். அடுத்து 2 மணி நேரத்தில் லிரிக்ஸ் அனுப்பிச்சாரு, உங்களுடைய ஆற்றல் வியப்பா இருந்தது கார்த்தி, நன்றி. இந்த படத்துக்கு டைட்டில் கொடுத்தான் ரைட்டர் சபரிநாதன், நிறைய டைட்டில் எல்லாம் பேசணும், ஆனா சாருல தான் கேட்டவொடனே ஒரு ஒலியில ஒரு நயமும் ஒரு ஒரு ஆற்றலும் இருந்தது, அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்த சபரிநாதன் உங்களுக்கு நன்றி. என்னுடைய கூட பணியாற்றுபவர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா அம்மா, அதுக்கு மேல என்னுடைய ஃபேமிலி, என் மனைவி தமிழ்ச்செல்வி, அபயரத்னா, என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இப்போ இந்த படம் முடிஞ்சு முடிஞ்சு கையில் இருக்கிற போது எப்ப ரிலீஸ் வர போறோம், எப்படி ரிலீஸ் பண்ண போறோம்ன்ற பயம் எல்லாம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரே ஷாட் ஆன்சரா சக்சேனா சார் வந்து படத்தை பார்த்தாரு, படம் பார்த்தோடனே நான் பண்றேன் போனதுக்கு பாருங்க எனக்கு படம் பிடிச்சிருக்குன்னு ஒரு ஷோல்டர் தட்டினாரு, எனக்கு இப்பவே ஜெயிச்ச மாதிரி இருக்கு சார், உங்களால தான் இந்த படம் இவ்வளவு பெரிய படமா இருக்கு, அதுக்கு இண்டஸ்ட்ரி சார்பா என்டையர் சார்பா டீம் சார்பா நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். வேற யாராவது விட்டுருக்க போறேன், அப்படி யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, நன்றி வணக்கம்.